செய்தி தொகுப்பில் வழங்குவோர். பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரை கொடூரமாக கொலை செய்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும். KMDK பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான ER ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள். எழுத்தாளர் SK சின்னசாமி அவர்கள் எழுதிய குறிஞ்சியின் வரலாறும் அதன் சிறப்புகளும் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் மெட்டாலா அருகில் உள்ள நாரைக்கிணறு ஊராட்சியில் நடைபெற்றது. இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் AKP சின்ராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து புத்தகத்தினை வெளியிட்டு சிறப்பித்தார். சேலம் மாவட்டம் அரியனூர் RS ரோடு சிவா காம்ப்ளெக்ஸில் சேலம் மத்திய மாவட்ட வீரபாண்டி மேற்கு ஒன்றிய அரியனூர் அலுவலக திறப்பு விழாவில் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு கொடியேற்றி அலுவலகத்தை திறந்து வைத்து உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினார். உடன் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் AKP சின்ராஜ், மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி, மாநில விவசாய அணி இணை செயலாளர் சந்திரசேகர், சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் ரத்னவேல் மற்றும் நிர்வாகிகள் இருந்தனர். ஒடிசாவின் 6 மாவட்டங்களில் மின்னல் தாக்கியதில் 10 பேர் உயிரிழப்பு. கோர்தா மாவட்டத்தில் மட்டும் 4 பேர் பலி, 3 பேர் படுகாயம். 2047 வளர்ந்த நாடாக மாறும் புதிய இந்தியாவில் ஊழல், ஜாதி, மதவாதத்துக்கு ஒருபோதும் இடமில்லை, பிரதமர் மோடி. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் கோரோம் கிராமத்தில் மெலியோயி டோசிஸ் வகை நோய் பரவல், நீர் மூலம் பரவியிருக்கலாம் என்பதால் கிராமத்து குளத்தில் குளிக்க பொதுமக்களுக்கு தடை. தேங்காய் உற்பத்தியில் இந்தியா முதலிடம். இந்தோனேஷியாவில் முதலில் பயிரிடப்பட்ட தென்னை தற்போது உலகில் 16 நாடுகளில் பயிரிடப்பட்டு வருகிறது. இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் நாடுகளில் அதிக பரப்பளவில் தென்னை பயிரிடப்பட்டாலும் உலக அளவில் தேங்காய் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. சந்திராயன் 3 விக்ரம் லேண்டரை 40 சென்டிமீட்டர் உயர்த்தி 30-40 சென்டிமீட்டர் தொலைவில் மீண்டும் பாதுகாப்பாக தரையிறக்கியது இஸ்ரோ. மேற்கு திசை காற்றின் வேறுபாடு காரணமாக இன்று 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆசிய கோப்பை தொடர் 2023. நேபாளம் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி பந்துவீச்சு தேர்வு. டாஸ் வென்ற இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா பந்துவீச்சு தேர்வு செய்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.